மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் 35 லட்சம் ரூபாய் மதிப்புடைய நிவாரணப் பொருட்களை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அனுப்பி வைத்தார். கழக அம்மா பேரவை மற்றும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் சென்னையில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 35 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அரிசி, பெட்ஷீட், குடிநீர், பிஸ்கட் உள்ளிட்ட பல்வேறு நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மழை வெள்ள பாதிப்பு தொடர்பான கள நிலவரமே முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் தெரியவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட குடிமராமத்து திட்டத்தை விடியா திமுக அரசு கிடப்பில் போட்டதால் வெள்ளத்தால் சென்னை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கள நிலவரம் முதலமைச்சருக்கும் தெரியல, அமைச்சருக்கும் தெரியல, அதிகாரிகள்ட்ட கேட்கறதில்ல, அதிகாரிகளும் சொல்றதில்ல. ஏன்னா இவங்க கேட்கிற மனநிலை இல்ல. திமுக அரசும் சரி, திமுக கட்சிக்காரர்களும் சரி, மனித நேயத்தோடு இதை அணுகவில்லை. மனித நேயம் திமுக இடத்திலே செத்து போய்விட்டது. மக்களை அங்கே நேசிக்கிற, அக்கறை காட்டுகிற அந்த மனித நேய உள்ளங்கள், கருணை உள்ளங்கள் அங்கே இல்லை. அதற்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், தமிழரசன், கருப்பையா, மகேந்திரன், கழக அம்மா பேரவை நிர்வாகிகள் தன்ராஜ், வெற்றிவேல், டாக்டர் விஜயபாண்டியன், மகளிரணி மாவட்ட செயலாளர் லட்சுமி, ஒன்றிய செயலாளர்கள் அரியூர் ராதாகிருஷ்ணன், கொரியர் கணேசன், காளிதாஸ் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனா்.